Welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் மொபைலையும் ஒரு சீக்ரெட் ஃபோட்டோஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ் மாதிரி எங்கள் மொபைலையும் ஒரு சீக்ரெட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கள் வீட்லேயும் தெரியாது எடுத்தது, இவங்க வீட்லேயும் தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த ஃபோட்டோ எடுத்தது. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு 1.5 வருஷம் கிட்ட இவன் ஃபோன்லேயே சேஃபாக இருந்தது. அதுவும் இந்த சேஃப்டி லாக்கர் அந்த மாதிரி நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் சரி நாங்கள் சும்மா எடுத்து நேற்று பார்த்தோம். சரி இதை ரிவீல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ தான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை, மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ரிவீல் பண்ணலான் தான் இந்த வீடியோ. ஸோ அதான் எல்லார் மொபைலையும் ஒரு சேஃப்டி கேலரி இருக்கும், எங்கள் மொபைல்லையும் இருந்துச்சு. அது எதுக்குன்னா ரொம்ப ஒரு 18+ அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு ஃபோட்டோ பின்னாடி ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும், அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் பின்னாடி ஒரு மெமரிஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். யாரும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா இப்போ தான் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபோட்டோஸாக இருக்குது, நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு தனியாக மீட் பண்ணினா மாடியில், அதாவது ஷூட் அப்போ எங்கள் ஷூட் அப்போ நானும் வீட்டில் வந்து போய் சொல்லிட்டு டைரக்டர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கே தான் வந்து ஷூட் நடந்துச்சாலும் நைட் ஷூட் இல்லை, ஆனால் நான் நைட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் ஃபேமிலியாக தான் இருந்தோம். நாங்கள் மேலே போய் சும்மா பேசலாம், ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருக்கு, பேசுங்க பேசுங்க, நல்லா உசு பேத்தி விட்டாங்கன்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு போனப்போ ரொம்ப பேசி லவ் எல்லாம் ஆனக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இல்லை இது வந்து லவ் ஆனதுக்கப்புறம், லவ் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருந்துச்சு, ஆனால் சொல்லிக்கல. இருந்தாலும் நானும் சாருவும் செல்ஃபின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோனா இந்த ஃபோட்டோ தான் எங்களோட செல்ஃபி. நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து நைட்டு ஒரு 2:30 அந்த டைமில் எடுத்தது. இது வந்து மார்னிங் ஆயிடுச்சு, எப்படின்னா அந்த லவ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கப்புறம் மேடம் வந்து லவ் சொன்ன அடுத்த நாள் காலையில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்னோம். நிறைய பேர் இருந்தாங்க, ஸோ வந்து இதையும் தப்பாக பேச வேணாம். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஃபோட்டோஸ். ஆ இந்த ஃபோட்டோ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவே தான், அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. அன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டா என்னன்னா, நான் மட்டும் தாலி போட்டிருக்கேன், சும்மா மேக்கப் பண்ணி தாலி போகலான்னு சொல்லி குங்குமம்லாம் வச்சு ஃபோட்டோலாம் வச்சு அந்த மாதிரி பண்ணது. அது வந்து இந்த டூப்ளிகேட் தாலி அப்படிங்கிறதுனால மேடம் வந்து இஷ்டத்துக்கு கழட்டினது போடுறது அது இதுன்னு நிறைய பண்ணாங்க. இதில் எனக்கும் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க, ஆனால் ஒரு மெமரபிள். நான் இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக அப்போ எடுத்தோன்னு தெரியல, சும்மா எடுத்தோம். அது வந்து இப்போ ஒரு மெமரிஸாக கிரியேட் ஆகி எப்போ பார்த்தாலும் அந்த பழைய மெமரிஸை கொண்டு போகுது. ஒரு வாரம் 1.5 வாரம் இருக்கும் அந்த சம்திங். மறுபடியும் மேடம் வந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து காலையிலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டாங்க. நான் இன்னொருத்தவங்களோட வர வேண்டியது இருந்துச்சு, அவங்கள போய் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருமா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வரேன். வரத்துக்குள்ள மேடம் பழைய சோத்தை திங்காத திங்காத நான் கேட்குறி அப்படிங்கிற மாதிரி மேடம் படுத்துங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் இருக்கும், கீழே போய் கூட்டிட்டு இப்படி வரேன். அதுக்குள்ளே பார்த்தா படுத்து சரியான டயர்டு. நம்ம லவ்வரை பார்க்க போனாலே நைட்ல தூக்கம் வராது, அப்படியே முழிச்சுட்டு எப்படா விடி எப்படா விடியுன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் காலையில் சீக்கிரம் வச்சு காணாதான் டைம் ஆகி ரொம்ப சீக்கிரம் வச்சு கிளம்பிட்டேன், அதனால தூக்கமே இல்லை நான் டக்குன்னு தூங்கிட்டேன். அதாவது இவங்க வந்து லவ்வரை பார்க்க போகணுங்கிற ஆர்வத்தில் நைட்டெல்லாம் தூங்காம லவ்வரை பார்த்தோன்னே தூங்கிட்டாங்க போல. ஆனால் இது ஒரு அப்பயும் ஒரு எப்படின்னா ஒரு விளையாட்டுக்காக எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இதுவும் நல்ல மெமரபிள் தான். ஆ இந்த ஃபோட்டோ இந்த பிக் இந்த கருவாச்சி இருக்கால இந்த பிக் ஒரு ஆமாம் இந்த பிக் வந்து நான் தான் வெள்ளையாக இருக்கேன், நீ கருப்பாக இருக்க. இப்போ பாரு இப்போ யார் கலரு, இப்போ நான் தான் கலர். சரி ஓகே, இந்த பிக் மெமரபிள் அப்படின்னா என்னன்னா நான் ஃபஸ்ட்டு சாரு வந்து வெளில கூப்பிட்டு போனேன்.
ஃபஸ்ட்டு அதுவும் காலேஜ் போகும்போது தான், காலேஜ் போகும்போது காலையில் சீக்கிரம் வந்துட்டேன், என்னை வர சொல்லி டார்ச்சர் பண்ணேன், டக்குன்னு அவன் குளிச்சுட்டு வந்துட்டான், ஒர்க்கை விட்டுட்டு எங்கள் குளிச்சுட்டு என்னை பார்த்துருக்கா வந்திருந்தான். நான் தலையில் வச்ச பூ வந்து எங்கள் அத்தை அப்போ வந்து கொடுத்து விட்டாங்க, இந்தா இந்தாடா தலையில் வச்சு விடு அப்படின்னு சொல்லி, லவ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், அப்போ கொடுத்து விட்டது. காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவோ என்னமோ என்னடா காலேஜ் ஃபர்ஸ்ட் வீக் அந்த இதில் வா வந்து நீ பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நீ பார்த்துட்டு அப்புறம் போய் காலேஜில் விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் லவ்வர் எங்கே கூப்பிட்டு போனான்னு எல்லாரும் ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க, எனக்கு வேற என்ன பண்றதுங்க, யார் எங்கே கேட்குறாங்களோ அங்கே தானே இங்கே போனாரா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அங்கே போனாரா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே அந்த மாதிரி வெளியே சுற்றினது இல்லை, அதனால ஒரு பயம். இதுவும் வெளியே சுற்றுற அளவுக்குலாம் போல, அவங்க காலேஜ்ல இருந்து ஒரு ஒரு தேவை தள்ளி ஒரு பேக்கரி ஒரு பேக்கரியில் போய் பால் வாங்கி கொடுத்து அந்த பூவை கொடுத்துட்டு வந்தேன். அது மட்டும்தான், இதுவும் நல்லா மெமரபிள் தான், பட் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிக்கு பார்த்தீங்களா, இந்த முட்டைக்கனி இந்த பிக் என்னன்னா என்ன சொல்கிறது, சாருக்கும் எனக்கு இல்லை ஏதோ ஒரு சண்டை வந்து பார்த்தாங்க, டக்குன்னு சம்மந்தம் ஆயிரும், அவன் வந்து கடையை பூட்டிட்டு வரணும்னு பார்க்கணும்னு நின்றுருந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும் இன்னொருத்தையும் நின்றுட்டு இருந்தோம், தனியாக வரமாட்டேன் என்னைக்காதான் தனியாக வருவேன், காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்தேன், காலேஜ் முடிச்சுட்டு வா வான்னு சொல்லி பார்க் மாதிரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன், அப்போ இன்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்தான். அப்புறம் சும்மா தான் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, எவ்வளோ தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி வருவேன் இவனை பார்க்கறதுக்காகவே. அதாவது இந்த இந்த பார்க்கெலாம் பார்த்துச்சுக்கலாம், எப்போவுமே நம்மளாம் வெளில போகும்போது இந்த பார்க்கை பார்த்ததே போகிறோம், என்ன லவ்வர்ஸ் கூட்டமாகவே இருக்குது, எப்போ பார்த்தா இங்கேயே வரானுங்க அந்த மாதிரி கடுப்பாக இருக்கும். ஆனால் அதே பார்க்கில் என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சா அது சத்தியமாக மறக்கவே மாட்டேன், எனக்கு அந்த பார்க்கை வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பார்த்தாலும் லவ்வர்ஸாகவே இருப்பாங்க, கடுப்பாக இருக்கும், திடீர்னு பார்த்தா எனக்கு அதே நிலமை, நானும் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு 2 மணி நேரம் கிட்ட, அதுவும் மறக்க முடியாது. அதுவும் காலேஜ் என்ன சொல்கிறது, காலேஜை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போகணும், அது வந்து இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், காலேஜ்லேருந்து அவங்க வீட்டுக்கு போக 1/2 மணி நேரம் ஆகும், ஆனால் மேடம் வந்து அப்படி வீட்டுக்கு போகாமல் காலேஜ்லேருந்து என்னை பார்க்க வந்து இந்த இந்த பார்க்கு கொண்டாங்க. வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆயிரும், இங்கேருந்து அங்கே இங்கே காலேஜ்லேருந்து அஸ்வின் கடைக்கு 1 மணி நேரம் ஆகும், அங்கேருந்து வீட்டுக்கு போக ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும், அங்கேருந்து நடந்து போக ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும், 2.5 மணி நேரம் ஆயிரும் வீட்டுக்கு போக. ஆனால் இவங்க வீட்டுக்கு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போனால் வெறும் 1/2 மணி நேரம் தான் ஆகும், அதை விட்டுட்டு மேடம் வந்து சுற்றிட்டு வந்து என்னை பார்த்துட்டு இந்த இந்த டைம் போவாங்க, இதுக்காக என்ன திட்டு வாங்குவான், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வீட்டுக்கு போகாமல் இது இங்கேதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி திட்டு வாங்குவாங்க. அடுத்த ஃபோட்டோ அடுத்த ஃபோட்டோ என்ன, இதுவும் ஒரு திருட்டுத்தனமான சீக்ரெட் ஃபோட்டோஸ் தான். என்னன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்திருந்தேன், இவங்க வீடு இங்கன்னா பின்னாடி தான் மண்டபம். ஆமாம், இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த மண்டபம். ஸோ இவங்க வந்து மேடம் வந்து நைட்டு வந்திருந்தாங்க, மேனது கல்யாணத்துக்கு போகிறது தான் நைட்டே வந்திருந்தாங்க. ஸோ வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு, கல்யாணம் வந்து போயிட்டாங்க, கல்யாணத்துலாம் முடிஞ்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து போக சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போய் இருந்துக்கோ, நான் வந்து காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்துருந்தேன். அப்போ வந்து ஒர்க் கிளம்பும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நானும் கிளம்பிட்டேன் காலேஜுக்கு, இவரும் வந்து கிளம்புனாங்காட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆமாம், அது ஒரு மெமரபிளான பிக். அடுத்த பிக்கு பார்த்தீங்கன்னா அதே பார்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சரியான சண்டை, என் கூட யாருமே வரல, ரெண்டே சரியான சண்டை இருட்டிருச்சு கொஞ்சம், நீ வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கல, தனியா உட்கார முடியாது, பொண்ணுங்கனால வந்து தனியாக உட்கார முடியாது அந்த திருப்பூர் பார்க்கல, இருந்தாலும் நான் உட்காந்து வந்த இவனுக்காக வருவான் நீ வரலன்னா அவ்வளோதான் இன்னோட நமக்கு இதான் இல்லாமல் முடிஞ்சிச்சு அப்படி இப்போ நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டா நான் வரல நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்ட்டான், அப்படியே அழுதுட்டே உட்காந்து பதம் திடீர்னு வந்துட்டான், வந்துட்டு பயம் வாய்ச்சி அடிச்சிருவான்னு கொடுக்குறேன் லாஸ்ட் ஓடிட்டேன். பார்க்குள்ள டிக்கெட் எடுக்கலான்ட்டு உள்ளே போகிறேன், அவர் என்ன சொல்றது, பாப்பா டிக்கெட் எடுத்துட்டாப்பா அப்படின்னு, எனக்கு நான் பாப்பா அப்படின்னு திரும்பி பார்த்து மேடம் நின்றுருக்காங்க, அப்படியே விரசா அப்படியே கடை 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 நடக்கிறேன், ஒரே ஓட்டமாக கடைசிருக்கோம் அப்படின்ட்டா நில்றி நிற்க மாட்டேன் அப்படின்னு, அப்படி எதுக்கு கூப்பிட்டு நில்றின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் என்னதான் பிரச்சனை உனக்கு, ஒரு 1/2 மணி நேரமும் அது உட்காந்து பேசலாம்ல, வாரத்தில் 1 நாள் தானே நம்ம பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா 1 நாள் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி மேடம் வந்திருந்தாங்க. அதுவும் அவர் 1/2 மணி நேரம் கூட இல்லை டைம் ஆச்சு, இப்போவே கிளம்புனாதான் உண்டுன்னு சொல்லி அப்போவே மேடம் வந்து துரத்தி அனுப்பிட்டேன்.
இந்த போட்டோல வந்து அஸ்வினோட மொத்த சுயரூபத்தையும் நான் சொல்ல போறேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ்ல இருக்கேன். காலேஜ்ல வந்து எப்பவுமே சாப்பிடும்போது போன் பேசிட்டே இருப்போம் ரெண்டு பேரும். சாப்பிட்டியாடான்னு கேட்கும் போது இல்ல சாப்பிடலன்னு சொன்னா. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து இந்த போட்டோ பார்த்தா தெரியும் கேட்டப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன், ஏதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்ற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தான். பார்த்தா என்னடா இன்னும் சாப்பிடலான்னு கேட்டதுக்கு, இல்லை கையில் காசுலாம் சாப்பிடல அப்படின்னு சொன்னான். ஆனால் கையில் காசெல்லாம் காசு இல்லை, இருந்து எல்லாமே பீர் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும். பீர் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு. நான் வர ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நின்றுட்டு இருந்தா, என்னடான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நீ இப்போ எதுக்கு வந்தேன்னா, என்னடா கையில் காசு இல்லைன்னு சொன்னால் சாப்பிடல அதனால காசு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த காசை வாங்கி அந்த படியில் ஒரே வீசு. அது கஷ்டப்பட்டு அந்த காசை கூட மரியாதை இல்லைன்னா பரவாயில்ல, நான் அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு பஸ் மாதிரி வரணும் வந்து, ஏன்னா அங்கேருந்து பெருமாநல்லூர் பஸ்ஸு, பெருமாநல்லூர்லேருந்து இங்கே ஒரு பஸ், நான் அப்படி தான் வருவேன். ரெண்டு பஸ் மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இவன் கடைக்கு வரதுக்கு. அதுவும் டிராஃபிக் வேறு, ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது அந்த காசு இந்தாடா சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்த காசை அப்படியே படியில் வீசிட்டான். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காக அப்படியே நிற்கிறேன். இவனா ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அஸ்வின் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு அவன் கையில் கொடுத்து, நீ வைக்கிறனா வச்சுக்கோன்னு, தூக்கி வீசுனா தூக்கி வீசு, இந்த காசுக்கு மரியாதை கொடுக்கலைனா கூட நான் வந்ததுக்காக மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து நான் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். பின்னாடியே நில்றேன்னு வந்துட்டே இருந்தான். அப்புறம் கரெக்டாக பஸ் ஸ்டாப் போயிட்டா இவனும் பஸ் ஸ்டாப் வந்துட்டான். பஸ் ஸ்டாப் வந்துட்டு சாரிடி, ரோட்டில் எப்பவுமே அஸ்வினி பண்ணவே மாட்டான். ரோட்டில் அந்த கை பிடிச்சி நிற்கிறது, இப்படி பிடிச்சி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். நானும் அந்த கை பிடிச்சா கூட ஏச்சி தள்ளி நில் ரோட்டில் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்வான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என் கையும் விடவே இல்லை. வா எவன் வரான்னு பார்த்துடலாம், எவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துடலாம், வா. இது தெரிஞ்சவன் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அஸ்வின் கையை விடு கையை விடுங்கிறேன், ஏ அப்படி தாண்டி பிடிப்பேன், நில்றி நீ நில்றி அப்படின்ட்டே இருந்தான். எனக்கு ஒரே பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவர் பஸ் வந்துருச்சு அப்பா அப்பாடா இவனை விட்டு போனா போதுன்னு இருந்துச்சு. அன்னைக்கு தான் ஐயோ இவனை விட்டு போனா போகுதுன்னு இருந்துச்சு அவர் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக அஸ்வின் குடிப்பாரா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. இல்லைம்மா நான் பீர் சாப்பிடுவேங்கிறது வந்து உண்மை, அது அப்போ இப்போ இல்லை. இப்போ இல்லை, ஒரு வருஷமா இல்லை. ஆமாம் இப்போ வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அது நல்ல பழக்கம்னு சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். அளவு எடுத்துகிட்டு எல்லாமே நல்லது. அன்னைக்கு வந்து ஒரு வெறி வந்து பேச்சுலர் பார்ட்டி சொன்னல ஃபங்க்ஷன், அது வந்து பேச்சுலர் பார்ட்டியை கூட வச்சுக்கலாம். அப்படி பண்ணது அன்னைக்கு தான் பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. ஸோ வந்து இந்த ஃபோட்டோக்குள்ளே அந்த ஒரு மெமரி இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாப் மெமரி ஒன்று இருக்குது பயங்கரமாக. ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, அவனை பார்த்தா குடித்த மாதிரியா இருக்குது. நெக்ஸ்ட் போட்டோ. இந்த போட்டோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது இதுலயும் ஒரு சம்பவம் என்னன்னா, சாருவோட பர்த்டே, சாருவோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் சாரு கூட தான் இருந்தேன். எனக்கும் அவனுக்கும் சரியா, நான் வேணாம், நாங்க ரெண்டு பேரும் வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் இருந்தோம் ரெண்டு பேரும். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வேணாம் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். என் பர்த்டேக்கு வந்தான், வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாப்பி பர்த்டே சாரு அதிலே எடிட் பண்ணிருந்துச்சு. இது வெறும் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் வச்சான், கீழே கூட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எதுவுமே வைக்கவே இல்லை. ரொம்ப யாருக்கும் ஒருத்தவங்க விஷ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணியிருந்தேன், ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி வேணாம்னா வேணாம் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. வந்துட்டான் நைட்டு, வந்ததுக்கு மூஞ்சியே இல்லை. ஒரு கேக் கூட்டும் போது ஒரு சிரிக்கலை, எங்கள் வீட்டுக்கு வந்து சிரிக்கவே இல்லை. அதுலேயே நான் சமகாண்டாயிட்ட மாடிக்கு போய் அழுது பெரிய பிரச்சனை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிட்டான். அடுத்த நாள் வந்து பர்த்டே காலேஜ் போகும்போது சமாதானம் ஆயிட்டான். அன்னைக்கே காலேஜ் போனாங்க, அன்னைக்கே பர்த்டே அன்னைக்கு நைட்டு கேக் வெட்டிட்டு காலைல காலேஜ் போறேன். நானும் காலேஜ் நானும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்தா எனக்கு வந்து மனசு கேட்கல, பர்த்டே அன்னைக்கு ஒரு சாக்லேட் கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது அவனுக்கு தெரியாம தான் வந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அட்ரஸ் கேட்டு, வீட்டோட அட்ரஸ் கேட்டு, எனக்கு எப்படி வரணும்னு தெரியாது. அப்பதான் எங்க வீட்டு அட்ரஸ்க்கு தெரிஞ்சு மேடம் வந்தாங்க. வரேன் உள்ள வர, சார் வந்து உள்ள நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தா போன் ஓடிட்டு இருந்தான். வந்தது ஏ இன்னும் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் வீடியோ போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். அப்போ இந்த கொலாபரேஷன் அது இதுன்னு எடிட் பண்ணி உட்காந்து பேசிட்டு எடிட் பண்ணி போறப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் அறக்க பறக்க இங்கிருந்து சார் என்னை பஸ் ஏற்றி விட அங்கே போய் நான் பஸ் ஏறி மாறி வீட்டுக்கு போவேன். எங்கிருந்து பஸ் ஏறி நானே தான் உன்னை கூப்பிட்டு போய் உங்கள் பஸ் சொல்கிறத கேளுங்க. அதாவது ஸ்டார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் ஒரு
நான் என்ன பண்ண பஸ் ஸ்டாப்புக்கு அவங்க போற பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப்பே போய் இறக்கி விட்டு வர கட்ட ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ல போய் ஏத்தி விட்டு அடுத்த ஸ்டாப்ல போய் மேடம் அப்படியே கலச்சு கலப்பா இறங்கி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க போல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஓகே நார்மல் அப்படின்னாங்க. டஃபாடா இதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் வந்த அப்படின்னு ஆகி போச்சு. ஏதாவது சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜெகடம் ஜெகடம் உங்களுக்காக மட்டுமே ஒரு 10 போட்டோஸ் எடுத்து ரிவீல் பண்ணோம். பேலன்ஸ் நிறைய போட்டோ இருக்குது, ஆனால் ஒரு 10 போட்டோ மட்டும் தான் தர மாதிரி இருந்துச்சு. ஸோ 10 போட்டோ மட்டும் நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சீக்ரெட் போட்டோஸ்லாம் இருக்கும். உங்கள் சீக்ரெட் போட்டோஸ் மற்றவங்களுக்கு காட்ட முடியாத நிலைமையெல்லாம் வரும். நாங்கள் வந்து ஒரு யூடியூபர், அப்புறம் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு தைரியத்தினால் நாங்கள் காட்டிட்டோம். பட் நீங்கள் காட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து கல்யாணம் அதுக்கப்புறம் ரீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. மேரேஜே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். அது இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் இப்போ என் கண்ணில் பட்டங்காட்டி தான் நாங்கள் ரிவீல் பண்ணலாம். அது இன்னைக்கு தான், இன்றைக்கும் நேற்று தான் பார்த்தோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படின்னா எங்களுக்கு ஃபோனுக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு டைமும் என் ஃபோன் எடுக்கும்போது யாராவது பார்த்துருவாங்களோ, இந்த ஃபோட்டோஸ் யாராவது பார்த்துருவாங்களோ மைண்ட்லேயே இருக்கும். பட் இப்போ வந்து தைரியம் வந்ததுனால வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் தைரியமாகவே வெளில ரிவீல் கொடுத்துறோம். ஏன் வீட்டில் ஃப்ரேம் கூட போட்டு ஓட்டலாம். ஸோ நோ பயம் நோ ஃபியர். ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சார் அஃபிஷியல், இதே நேம் தான் அதுலேயும் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அதை கொடுத்துட்டு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அஸ்வின் சாரும் டைப் பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் நம்ம பேஜில் தான் எல்லா வீடியோஸும் போட போகிறோம். ஸோ அஸ்வின் சார் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோவோட வரும். பேஜை ஃபாலோ கொடுங்க, லைக் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் எல்லா வீடியோஸும் நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இன்னும் சூப்பரான கண்டென்ட் எல்லாம் போடலான் இருக்கோம் டைமிங் வீடியோவில். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.